இட்லி கடை தொடங்கி பூக்கட்டி தையல் இயந்திரம் மிதித்து அதில் கிடைக்கும் வருவாயில் தனது குழந்தைகளை படிக்க வைத்து அவனை வெற்றியாளனாக உருவாக்க நித்தம் நித்தம் உழைத்து கொண்டிருக்கும் அத்துணை தாய்மார்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். வறுமையின் பிடியால் அடிவயிறு ஒட்டிப்போய் அணிந்திருந்த அருணாக்கயிற்றின் பிடிதளர்ந்து கட்டியிருந்த வெட்டி கீழே இறங்கினாலும் அதனை தூக்கி கட்டிக்கொண்டே நித்தம் நித்தம் உழைத்து நெற்று வியர்வை நிலத்தில் சிந்தி அதில் கிடைக்கும் காசை கொண்டு தனது குழந்தைகளுக்கு தின்பண்டங்களை மாலையில் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியை காண்கின்றானே தகப்பன். அந்த அத்துணை தகப்பன் சுவாமிகளுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். ஆசிரியர் பணியை அறப்பணியாக நினைத்து அதற்கே தன்னை அர்ப்பணித்து பிறரை ஏற்றிவிடும் ஏணியாகவும் தோணியாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே ஆசிரியர்கள். உலகின் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சாதனையாளன் உருவாகியிருப்பான். அதை வேறொரு மூலையில் நின்று கொண்டு அவன் என் மாணவன் என தனக்குத்தானே கைதட்டி கொள்ளக்கூடிய ஒப்பற்ற அறிவுஜீவிகள்தான் இந்த ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் சமுதாயத்திற்கு அறப்பணியாற்றக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். மலையை குடைந்து அதனை மாளிகையாக்கி அதற்கு வெளியே காவல்காரனாய் மட்டுமே நின்று கொண்டு காலம் முழுவதும் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் நல்ல வேலைக்காரன் என்ற பட்டத்தை மட்டுமே நெஞ்சில் தாங்கி கண்ணியமான வாழ்க்கை வாழ காலம் முழுவதும் கரைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற உழைப்பாளர்களுக்கு என் அன்பு உறவுகளுக்கு மே தின வாழ்த்துக்கள். இரண்டு மூன்று பேர் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். யாருக்காக போராட்டம் நடத்தப்படுகிறதோ அவர்களே அவர்களை கடந்து செல்லும் போது எள்ளி நகையாடி மிதித்துவிட்டு கடந்து செல்வார்கள். அதுதான் இயற்கை. அந்த நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபடுகிறவனுக்கு உந்தித்தள்ளும் வார்த்தைகள் எவை தெரியுமா? சிங்கார வேளரே, சீர்திருத்தமே, செங்கொடியே, பொது உடைமை, சமத்துவம், சகோதர தத்துவம், இவைதானே தத்துவமே தலைமை என்ற வார்த்தையை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை உழைப்பாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்கள். உரிமை என்ற வார்த்தையை மீட்டெடுக்க தன்மானத்தை அடகு வைக்காமல் தரணியே எதிர்த்தாலும் தலை நிமிர்ந்து அதிகாரத்திற்கு எதிராக கூக்குரல் எழுப்பும் அத்துணை தொழிலாளர்களுக்கும் மே தின வாழ்த்துக்கள். தன்னுயிரை துச்சமென நினைத்து கொரோனா போன்ற பேரிடர் காலத்திலும் பிரசவ வேதனையால் துடித்து கொண்டிருக்கும் தாயின் வலியை குறைக்கவும் ஊரெல்லாம் காற்றிருந்தும் என்னால் சுவாசிக்க முடியாத வேளையில் ஊரே மூச்சுவிட உற்ற துணையாக இருந்த மகத்தான மருத்துவ பணியாளர்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். காடு கடந்து மலையை உருட்டி கையும் கால்களும் காஞ்சி போன நிலையில் வேறு பக்கம் பார்வை திரும்பியது கண்ணில் பட்டதோ கணிப்பொறி. அதில் சாதித்து சாதியும் மதமும் புறையோடி கொண்டிருக்கும் உலகம் வேண்டாம், அறிவியலின் துணை கொண்டு வேறு உலகத்தில் வாழ வழி தேடுவோம் என உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். காவல்துறையே, நீதித்துறையே, நியாயம் வழங்கும் இடத்தில் இருக்கும் நீ எது நியாயம் எது நியாயம் என்பதே தெரியாமல் மக்களை நெறிப்படுத்தி சரிபடுத்த தராசு தட்டினை தூக்கி கொண்டே திரிந்த நேரத்தில் அம்பேத்கர் வகுத்த சட்டமல்லவா உனக்கு உதவியது? அப்படிப்பட்ட சட்டத்தை சீர்தூக்கி பார்த்து அதில் ஓட்டை ஏதும் காணாமல் பொய்யாரமாய் மக்களுக்கு நியாயத்தை வழங்க ஓடோடி உழைத்து கொண்டிருக்கும் அத்துணை காக்கிகளுக்கும் கருப்பு உடைகளுக்கும் இனிய உழைப்பாளர்கள். ஏ முதலாளியே, மக்களின் இரத்தத்தை குடிக்காதே, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடு. இந்த வார்த்தைகளே அதிகாரத்தை நடுநடுங்க வைக்கும். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள் தொழிற்சங்கத்தினர். 8 மணி நேர வேலையை உறுதிப்படுத்துக என்ற வார்த்தையை மையப்படுத்தி இவர்கள் எழுப்பிய கோரிக்கையே இன்று ஒய்யாரமாய் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட முடிகிறது. அப்படிப்பட்ட செங்கொடி ஏந்திய அத்துணை வீரர்களுக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் பாட்டாளி வர்க்கத்தினைச் சேர்ந்த அத்துணை தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். தமிழ் துறை உலகில்
திறமையானவர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட உயர் சாதிக்காரர்களான கே பாலச்சந்தர், ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு இன்று அவர்களும் நம்மை சார்ந்து வாழ வேண்டிய சூழல் உருவாகி இருப்பதற்கு காரணம் நம் உழைப்பு. அசுரனாய் படம் எடுத்து வெற்றி நடை போடும் வெற்றி பாரன், தனுஷ், இயக்குனர் சமுத்திரகனி, பார் ரஞ்சித் உள்ளிட்டவர்கள் வெற்றி கனியை பறித்து கொண்டிருக்கிறார்கள் தனது உழைப்பால். அவர்களை ஒட்டி அவர்களோடு சேர்ந்து வெற்றி நடை போடும் வீறு நடை போடக்கூடிய அத்துணை திரையுலக உழைப்பாளர்களுக்கும் மேதன வாழ்த்துக்கள். நண்பா, உலகமே உன்னை எதிர்க்கலாம், உட்கார்ந்து விடாதே, உழைக்க மறந்து விடாதே, உழைப்பை நிப்பாற்றி விடாதே. உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் உழைப்பால் வியர்வையால் பதில் சொல். வெற்றியை நோக்கி ஓடாதே, வெற்றிக்காக ஓடாதே, அதையும் தாண்டி ஓடு. உன்னால் முடிந்தவரை அல்ல, மூச்சு காற்று நிற்கும் வரை, கல்லறையின் வாசல்கள் உனக்காக திறக்கப்படும் வரை ஓடிக்கொண்டே இரு. நிச்சயம் ஒரு நாள் வெற்றியின் விலாசம் உன் முகவரியை தேடி வரும். அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இது பிரசாத் சிக்னேச்சர், என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.